بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وآتوهم من مال الله الذي آتاكم، صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் துவங்குவோமாக. நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களினுடைய நல்வழியை பின்பற்றி வாழ்ந்த நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் முன்மாதிரி முஸ்லிம்கள் எனும் இந்த தொடரில் 20வது நாளான இன்று, முன்மாதிரி செல்வந்தர்கள், முன்மாதிரி பணக்காரர்கள் என்கிற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியில் மிகவும் பங்கெடுத்துக் கொள்வது, முக்கிய பங்கு வகிப்பது நிச்சயமாக அந்த சமுதாயத்தினுடைய செல்வந்தர்கள். உலகத்தில் ஒரு சமூகத்தினுடைய உயர்வுக்கோ அல்லது தாழ்விற்கோ காரணங்களை தேடி ஆராயும் போது செல்வந்தர்களை தவிர்க்க முடியாது. அச்சமூகத்தின் வளர்ச்சிக்கு நிச்சயமாக அவர்கள் ஒரு காரணமாக இருந்திருக்க வேண்டும், அல்லது ஒரு சமுதாயத்தின் பின்னடைவுக்கும் அவர்கள் காரணமாக இருந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் செல்வந்தர்கள், முன்மாதிரி செல்வந்தர்கள் யார், அவர்கள் என்ன செய்தால் முன்மாதிரி செல்வந்தர்களாக ஆகலாம், அந்த தன்மைகள் என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் இன்றைக்கு சிந்திக்கிறோம். முதல் செய்தி, பொருளாதாரம், செல்வம் அல்லாஹு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வெகுமதி. திருக்குர்ஆன் நன்மையான வார்த்தைகளையும் சொல்லுகிறது, செல்வம் குறித்து பேசுகிற சில இடங்களில் தீய வார்த்தைகளையும் குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. உதாரணமாக குர்ஆனில் பல இடங்களில் ஹைர் என்றொரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஹைர், நன்மை அப்படின்னு அர்த்தம். இன் தரக ஹைரன், ஒருவன் நல்லதை விட்டுவிட்டு சென்றால், அந்த இடத்துல ஹைர் என்பதற்கு பொருளாதாரம், செல்வம், காசு பணம், தீனார் திருகம் என்றெல்லாம் அர்த்தம் சொல்லுகிறார்கள். எனவே குர்ஆன் காசு பணத்தை ஹைர் என்ற வார்த்தையால் சொல்லுகிறது. இன்னொரு இடம் குர்ஆனில், அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தி துன்யா, பொருள் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம் என்று சொல்லுகிறது குர்ஆன். இப்படியெல்லாம் ஹைர் என்று, ஜீனத் என்று இறைவனின் அருட்கொடைகளாக சொல்லப்பட்ட இந்த செல்வத்திற்கு அதே குர்ஆன் மற்றொரு இடத்தில் ஃபித்னா என்று சொல்லுகிறது. வளமு அன்னமாம் வாலுக்கும் வாவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய காசு பணங்களும் உங்களுடைய மக்கள் செல்வமும், பொருட்செல்வமும் மக்கள் செல்வமும் ஃபித்னாக்கள், சோதனைகள். சுருக்கமாக குர்ஆன் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? உங்கள் கையிலே இருக்கிற காசு பணம், அது நன்மையா அல்லது தீமையா, அது ஜீனத்தா அல்லது ஃபித்னாவா என்று முடிவு செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த பொருளை செலவழிக்கிற விதத்தில், அந்த பொருள் வந்து சேருகிற விதத்தில், அதன் பயன்பாடு விஷயத்தில், வரப்பு மீறாத விஷயத்தில் என்னென்னவெல்லாம் ஒரு செல்வந்தனுக்கு அல்லாஹு வழங்கியிருக்கிற செல்வத்தினால் கடமையாகுமோ அதையெல்லாம் சரியாக செய்கிற போது குர்ஆன் சொல்லுவது போல அது ஹைராகும், அது ஜீனத்தாகும், அலங்காரமாகும், இல்லாவிட்டால் அது மிகப்பெரிய ஃபித்னாவாகும். எனவே பொருளாதாரத்தை பெற்றவர்கள், செல்வ பழத்தை பெற்றவர்கள் தாங்கள் எந்த அடிப்படையில்
தன்னுடைய செல்வத்தை உலகத்திலே செலவழிக்க வேண்டும், பிரயோகிக்க வேண்டும், பயன் அளிக்க வேண்டும் அல்லது பயன்பட வேண்டும் என்பதை எல்லாம் நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். செல்வந்தர்களை பார்த்து திருக்குர்ஆன் செலவழிக்க சொல்லி நிறைய இடங்களில் கட்டளை போடுகிறது. முன்மாதிரி செல்வந்தர்களின் உயர்ந்த சில தன்மைகளை நாம் பார்க்க போவதற்கு முன்பு செல்வந்தர்களுக்கு ஒரு வார்த்தை, போறப்ப ஒன்னையும் எடுத்துட்டு போக முடியாது, கஃபன் துணி மாத்திரம்தான். கஃபன் துணி கூட உயர்ந்த ஆடையெல்லாம் போட்டு போக முடியாது, அணிகலன்கள் எதுவும் கிடையாது, கபருக்கு எம்டியாக தான் போயாகணும். கையில் கழுத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கழட்டிட்டு வெற்றுடம்பாகத்தான் அனுப்புவார்கள். யாரோ ஒரு முன்னாள் பேரரசனை பற்றி சொல்வார்கள், உலகத்தையே ஆண்ட நெப்போலியனோ அலெக்சாண்டரோ இறந்து போகிறப்ப பாடையில் தன்னுடைய ரெண்டு கையையும் வெளியெடுத்து போட சொல்லிட்டானா, வெறும் கையை மட்டும், பாடியெல்லாம் உள்ளே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னானா, இவ்வளோ பெரிய உலகத்தினுடைய ஏராளமான பேரரசுகளுக்கு சொந்தக்காரன் நான், போகிறப்போ ஒன்று கொண்டு போகலை அப்படின்னு ஊர் மக்கள் பார்க்கட்டும், பாடையில் போகும்போது என் கையை ரெண்டு வெற்று கையும் எடுத்து வெளியே போடுங்கன்னு அந்த மாதிரி தான் பண்ணி கொண்டு போனாங்களாம். செல்வம் கையில் இருக்கிறவரை இந்த தத்துவம் உணரப்படுவதில்லை. ஆனால் உண்மை என்னென்னா, எந்த செல்வந்தனும் இருப்பதை அடுத்த தலைமுறைக்கு விட்டுவிட்டு ஒன்றுமில்லாமல் அவன் கபருக்கு பயணப்படுகிறான். எனவே மிஞ்சியது அந்த ஆறடி குடியும் அவன் போர்த்தி இருக்கிற அந்த வெள்ளை துணியும் தவிர வேறொன்றும் இல்லை என்கிற போது, இருக்கிற காலத்தில் அல்லாஹு கொடுத்திருக்கிற செல்வத்தை எந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தினவந்தர்கள், செல்வந்தர்கள், பணக்காரர்கள், முன்மாதிரி பணக்காரர்கள் யாருன்னா, அவங்களுக்குன்னு சில கடமை இருக்கு, கடமைகள். அவர்களுக்கான முதல் கடமை செலவழித்தல். யார் யாருக்கு? தன் குடும்பத்தார், தனக்கு கீழே தன் கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள், ஏழை எளியவர்கள், வறியவர்கள், சமுதாயத்தினுடைய முக்கியமான வறுமை ஒழிப்பு பிரச்சனைகள், இந்த எல்லா துறைகளிலும் நன்மைகளில் செலவழிக்க வேண்டும். அடுத்து செலவழிக்கிற விதமும் தகுதி பார்த்து செலவழித்தலும், இதையெல்லாம் சரியாக செஞ்சால் தான் அவன் முன்மாதிரி பணக்காரனாக ஆக முடியும். மூணாவது, வரம்பு மீறாமல், ஆடம்பரம் செய்யாமல், செல்வம் இருக்கிறது என்பதற்காக ஆட்டம் போடாமல் இருக்க வேண்டும். இது முன்மாதிரி செல்வந்தனுடைய மூணாவது கடமை. இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான கடமை இருக்குது. என்னென்னா, செல்வந்தன் என்ற பெயர் வருவதால் இந்த செல்வம் அனுமதிக்கப்பட்ட வழியில் மாத்திரம்தான் உனக்கு வரணும். அதாவது ஹராமான சம்பாத்தியம் இல்லாமல் அல்லாஹ் அனுமதித்திருக்கிற ஹலாலான சம்பாத்தியங்களில் மாத்திரம் செயல்பட வேண்டும். இந்த தன்மைகள் எல்லாம் இருந்தால் அவர் முன்மாதிரி செல்வந்தர்களாக ஆகலாம். ஏன்னா காசே இருக்கக்கூடாதுன்னு இல்லை, சில பேர் அப்படி சொல்கிறது உண்டு. அதாவது எப்போவுமே முசாவிராகவே இருக்கணும், காசு இருக்க வேணாம். ஒன்று தெரிஞ்சுங்க, வறுமை என்பது சில பேர் விரும்பி தேர்ந்தெடுப்பார்கள், அது வேற. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க இல்லையா, ஒரு நேரம் பசிச்சு இருக்கணும், அடுத்த வேளை உணவுக்கு ஒன்றை கையேந்தணும், உகது மலை அளவு தங்கமாக இருந்தாலும் எனக்கு வேணாம், நான் பசித்திருக்கவும் ஒரு வேளை இப்படி சாப்பிடவும் இப்படி தான் நான் ஆசைப்படுறேன். கோரைப்பாயிலே படுத்திருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வீட்டிலே தொடர்ந்து மூன்று நாட்கள் அடுப்பெறியாத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எளிமையான கோலம், எளிமையான ஆடைகள், எளிமையான தோற்றம், எளிமையான நடைமுறை, எளிமையான உணவு, எளிமையான பழக்க வழக்கம், இப்போ இதெல்லாம் வந்து விரும்பி வறுமையை ஏற்றுக்கொள்ளுதல். மற்றபடி வறுமை சில இடங்களில் விரும்பாமல், சில வீடுகளில் சில சமுதாயத்தில் வறுமை புகுந்திருக்கிறது, அந்த வறுமையை ஒழிக்க போராட வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த வறுமை ஒழிப்பு போராட்டத்தில் அல்லாஹு காட்டி தந்த வழிதான் ஜகாத்தும் சதகாக்களும் இன்ன பிற தான தர்மங்களுக்கான வழிவகைகளும். எனவே காசு இருக்கலாமா? இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கரெக்டாக இதை சுருக்கமாக ஒரு வரியில் சொல்லிட்டாங்க, எப்படி தெரியுமா? நிஅமல் மாலு ஸாலிஹு லிர்ரஜுலி ஸாலிஹ், நல்ல காசு நல்ல ஆளுக்கு நல்லதுன்னு அர்த்தம். என்ன அழகான வார்த்தை, பொருள் பொதிந்த, கருத்து செறிவு மிகுந்த வார்த்தை. நிஅமல் மாலு ஸாலிஹ், நல்ல காசு தவறாக வராமல், யாரையும் அடித்து பிடுங்காமல், அடுத்தவர்களின் வயிற்றெரிச்சலை கொட்டி கொள்ளாமல் நல்ல காசாக இருந்தா, அதுவும் லிர்ரஜுலி ஸாலிஹி, நல்ல மனிதனுக்கு அது நல்லது.
காசு நல்லா இருந்து கெட்டவன்ட்ட போனாலும் விளங்காது, கெட்ட காசாக இருந்து நல்லவன்ட்ட போனாலும் விளங்காதுன்னு அர்த்தம். நல்ல காசு நல்ல மனிதனுக்கு நல்லது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹுடைய காலத்தில் இருந்து இன்றைக்கு வரையும் நமக்கு முன்னாலே செல்வந்தர்களுடைய பணக்காரர்களுடைய ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்களிலே இருந்து நிகழ்காலத்தினுடைய நன்மைகளில் செலவழிக்கிற கோடீஸ்வரர்கள் வரைக்கும் முன்மாதிரி பணக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சரியான முறையில் செலவழிக்க வேண்டும். இப்போ முதல் தன்மை செலவழித்தல் பற்றியது. சில பேர் எல்லாம் நிறைய காசு கொடுத்துருப்பான். நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, எச்சிக்கையில் கூட காக்கா விரட்ட மாட்டான்னு, அந்த மாதிரி தரம். ஒரு பைசா வாங்கிட முடியாது. அவர் எதுக்கு வச்சுருக்காருன்னு தெரியல, என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. நாம் சொன்னது போல் கபருக்கு போகிறப்போ ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. செலவழித்தல் வேண்டும். அதனால தான் அல்லாஹ் அழகான ஒரு வார்த்தை சொல்கிறான் குரானில். என்ன தெரியுமா? அல்லாஹ் உனக்கு கொடுத்த காசிலிருந்து கொடுன்னு கேட்குறான். ஓம் பணத்திலேன்னு சொல்லலை. செல்வந்தர்களிடம் இருக்கின்ற காசு அவர்களுடையது அல்ல, அவர்களின் வழியாக யாருக்கோ போக வேண்டியது. வயா வழிதான் அவராக இருக்கிறார், அவருடையது அல்ல. இஸ்லாத்தை பொறுத்தவரை செல்வம் கைலாயக்கூன தூரத்தை பைனல் அகனியாயி மின்கும், பணக்காரர்கள்ட்ட குவியக்கூடாது. ஒரு இடத்தில் செல்வத்தினுடைய குவியுதல் என்பது செல்வ குவிப்பு என்பது மார்க்கத்தினுடைய அடிப்படைகளுக்கு முரணானது. அதனால தான் எப்படி கேட்குறான், மிம்மாலில்லாஹில்லதி ஆத்தாக்கும், அல்லாஹு உங்களுக்கு கொடுத்த காசிலிருந்து கொடுங்கிறான். இதை விட அழகாக இன்னொரு வார்த்தை, ஏழைகளினுடைய உரிமைகளை ரைட்ஸை பற்றி பேசுகிறப்ப சொல்கிறான், ஒஃபி அம்வாலிகிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், பணக்காரர்களின் காசில் இவர்களுக்கான ரைட்ஸ் இருக்கிறதுங்கிறான், ஹக் இருக்கிறது. அதாவது நீ பார்த்து தயவு பண்ணி கொடுப்பா, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுப்பா அப்படின்னுலாம் கேட்குற நிலைமையில் இல்லை. இந்த வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? ஹக்குல்லி சாயலி வல் மஹ்ரூம், ஓன்ட இருக்கிற காசில் அவனுக்கு பங்கு இருக்குது. சட்டப்படி அதற்கு உரிமையாளன் உடமையாளன் யாருன்னா அந்த ஏழை. எனவே வறியவர்களுக்கு வாரித்தாருங்கள் என்று கேட்கிற இடத்தில் அல்லாஹ் உங்கள் தயவில் கொடுங்கன்னு கேட்கல, அல்லாஹு கொடுத்த காசிலிருந்து நீங்கள் தாருங்கள் என்று கேட்பதிலிருந்தே செல்வந்தர்களுக்கான பொறுப்பை நாம் இந்த இடத்துல புரிய வேண்டும். முன்மாதிரி செல்வந்தன் குவித்து வைப்பதை பெருமையாக கருத மாட்டான். காசை அடுத்தவர்களுக்கு தருவதற்குத்தான் இறைவன் நம்மிடம் தந்திருக்கிறான் என்ற புரிதல் வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தினுடைய செல்வந்தர்கள் நமக்கு முன்னாலே முன்மாதிரி செல்வந்தர்கள். உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களினுடைய மிகப்பெரிய திரண்ட வாணிபத்தால் அவர்கள் ஆற்றி அவர்கள் சம்பாதித்த மிகப்பெரிய பொருளாதார வளம் எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு பயன்பட்டது தெரியுமா? நல்ல தண்ணி மதீனாவுக்கு உள்ளே இல்லை, மதீனாவுக்கு வெளியே கொஞ்சம் தூரம் போகணும். நல்ல தண்ணி இருக்கிறது ஒரே ஒரு கிணறு தான், அந்த கிணறுக்கு பேரு ரூமான்னு பேர். அந்த கிணறில் தண்ணி எடுக்கிறதுக்கு முடியல, காரணம் அதனுடைய ஓனர் ஒரு யகூதி, ஒரு யூதன். அவன்கிட்ட இருந்து ஏதாவது பண்ணி நல்ல தண்ணி வாங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சபையில் பேசுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் சொல்லலை. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு நினச்சாங்க, நான் அதை பண்ணுறேன்னாங்க. மிகப்பெரிய அளவில் காசை கொண்டு போய் கொடுத்து யூதன்ட்ட இந்த கிணறை எனக்கு விலக்கி கொடு நல்ல தண்ணிக்காகன்னாங்க. யாருக்கு இந்த தண்ணியை கொடுக்க போகிறேன்னெல்லாம் சொல்லலை, எனக்கு விலக்கி கொடுன்னு கேட்டாங்க. அந்த யூதன் பார்த்தான், உஸ்மான் பெரிய ஆள், பெரிய செல்வந்தர், விடக்கூடாது வந்ததை. நமக்கும் இந்த கிணத்துல உரிமை இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம், அவரும் வேணால் தண்ணி எடுத்துக்கிட்டு எவ்வளோ எடுக்க போகிறாரு, இருக்கிற காசை வாங்கிக்க ஒன்று, பல ஆயிரம் திருகத்தை வாங்கிட்டு இப்படி நிபந்தனை போட்டான், ஒரு நாள் உனக்கு ஒரு நாள் எனக்கு, ஒரு நாள் நீ எவ்வளோ வேணாலும் தண்ணி எடுத்துக்கோ, அந்த நாளில் நான் வரமாட்டேன் அந்த கிணத்துல, ரெண்டாவது நாள் எனக்கு உள்ளது, அப்போ நீ வரக்கூடாதுன்னா சரின்னு சொல்லிவிட்டு உஸ்மான் ரழியல்லாஹு வந்து சொன்னாங்க முஸ்லீம்கள் எல்லாத்துலேயும் சொன்னாங்க, என்னுடைய முறை உள்ள நாளில் மதீனா முஸ்லீம்கள் எல்லாம் தண்ணி எடுத்துங்கன்னாங்க. பூரா மதீனாவும் திரண்டு போய் கிணத்துல தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிது. அல்லாஹு அக்பர், மறுநாள் தண்ணியே அங்கே இருக்காது, அந்த அளவுக்கு முதல் நாள் தண்ணி எடுத்துட்டாங்க. இந்த நிலைமை இப்படி போகிறத பார்த்துட்டு யூதன் யகூதி நம்ம ஏமாந்துட்டோமே தக்க வச்சுக்கலான்னு நினச்சி இப்படி ஆயிடுச்சு, இனி இந்த நமக்குன்னு ஒரு நாள் இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாதது ஒன்று தான், இது வேஸ்ட்டாக தெரியுது. திரும்ப போய் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுட்ட
இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்து அதையும் நீங்களே வச்சுங்க அப்படின்னு சொன்ன உடனே உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு மீண்டும் காசு கொடுத்து அதை வாங்கி அல்லாஹுவுக்காக வக்ஃபு செய்தார்கள். இன்றைக்கு வரையும் இருக்கிற அந்த பேரூமா, அந்த பகுதி, அந்த கிணறு ஒட்டுமொத்த மதீனா முஸ்லிம்களுக்கு மிக தேவையுடைய நேரத்தில் செய்யப்பட்ட அற்புதமான சதக்கா. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் குளிர்ந்து நெகிழ்ந்து அவர்களுக்கு துவா செய்தார்கள். தர்மம் என்றால், செலவழித்தல் என்றால் இதுதான். தக்க சமயத்தில் ஆற்றுகிற உதவி, தக்க சமயத்தில் ஆற்றுகிற உதவி. அதே போலத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட மஸ்ஜிது நபவி நெருக்கடியாக, இட நெருக்கடி அதிகமாகிவிட்ட போது, பெருகி வரும் முஸ்லிம்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த பள்ளிவாசலை விரிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் வந்தபோது, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அப்போதும் தங்களுடைய திரண்ட செல்வத்தில் இருந்து கணக்கில்லாமல் கொடுத்தார்கள் மஸ்ஜிது நபவியினுடைய விஸ்தரிப்பு பணிக்காக. ரசூலுல்லாஹுவினுடைய ஜீவிய காலத்திலேயே எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? சுமார் 30,000 பேர் கிளம்பி சென்ற இஸ்லாமிய வரலாற்றின் மிகப்பெரிய அந்த யுத்த நிகழ்வு தபூக். யுத்தம் நடக்கவில்லை, ஆனால் யுத்தத்துக்கு புறப்பட்டார்கள். குர்ஆன் கூட அந்த யுத்தத்தை பற்றி பேசுகிற ஒரு வார்த்தையில் சிலேடையா இப்படி சொல்லுகிறது, ஃபி சாஅத்தில் உஸ்ரா, ரொம்ப கஷ்டமான காலம், உணவுக்கு வழி இல்லாமல் ஒரு பேரீத்தம் பழத்தை இருவர் பங்கிட்டு சாப்பிட்ட காலம், வாகனங்கள் இல்லாமல் ரெண்டு பேர் மூன்று பேர் ஒரு ஒட்டகத்தில் பயணித்த காலம். ஆனால் ஒரு திரண்ட செல்வத்தை, தொகையை கையில் எடுத்து ஆயுதத்திற்காக, அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாதுக்காக கொண்டு வந்து கொட்டினார்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு. உஸ்மானுல் கனி, பணக்கார உஸ்மான். கனி என்றால் பணக்காரர், பணக்கார உஸ்மான். ஆனால் அந்த பணம் சென்று போய் எங்கு சேர வேண்டுமோ அங்கெல்லாம் சேர்ந்தது. செலவழிக்கிற இடம் பார்த்து, வகை பார்த்து, வழி பார்த்து செலவழிக்க வேண்டும், அதுதானே முக்கியம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய தோழர்களில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹுவர்கள், நாம் முன்னாலே முன்மாதிரியான வியாபாரிகளிலே பார்த்தோம், 100 ஒட்டகைகளை அதன் சுமைகளோடு சதகா செய்வார்கள். ஒவ்வொரு நாளும் 30 அடிமைகளை உரிமையிடுவார்கள், அதுவே பல லட்சம் பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் ஒருவர் செலவு செய்கிறார் என்றால் அந்த செல்வந்தரை நாம் எந்த வகையில் சேர்த்து கொள்வது? மனிதர்களில் புனிதர்களாய் பொருளாதாரம் பெற்றவர்கள் அன்றைக்கு இருந்தார்கள் என்பதைத்தான் நாம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு போன்றவர்களின் செல்வத்தில் இருந்து பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அப்படி ஊக்குவிக்கப்பட்ட சஹாபாக்களிலே இருந்த ஏராளமான பேர் வாரி வாரி வழங்கினார்கள். செல்வந்தர்கள் செலவழித்தல் அவர்களுடைய முக்கிய கடமை. ரெண்டாவது, செலவழிப்பதிலேயே இன்னொன்று என்னென்னா, தகுதி பார்த்து, தரம் பார்த்து, தடம் பார்த்து, வழி பார்த்து, வகை பார்த்து செலவழிக்க வேண்டும். சில பேர் செலவழிக்கிறோங்கிற பேரில் காலமெல்லாம் வறுமையை தக்க வச்சுருக்காங்க. நாங்கள் அடிக்கடி சொல்வது உண்டு, ரம்ஜான் வந்துருச்சுன்னு வைங்களேன், வரிசையாக முசாவிர்களை பூரா நிற்க வச்சு ஒரு 50 ரூபா நோட்டு ஒரு கைலி, அல்லது பெண்ணாக இருந்தால் ஒரு 50 ரூபா நோட்டு ஒரு சேலை வரிசையாக நிற்க வச்சு கொடுத்துருவார். அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், 100 பேர்த்த வரிசையாக நிற்க வச்சு நம்ம வீட்டுக்கு முன்னால் நாம் நிறைய பேர்த்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம். இதில் என்ன செய்தி தெரியுமா? அவர் திரும்ப அடுத்த வருஷம் ரம்ஜானில் அதே வேட்டி 50 ரூபாய்க்கு வந்து நிற்பார். ஒருத்தர் ஒரு வேட்டி கொடுத்தலாம், ரெண்டு வேட்டி கொடுத்தலாம், எத்தனை வேட்டி கொடுத்துவார்? 90 இடத்துல 90 வேட்டி கொடுக்குறாங்க ஜக்காத்தில். 90 வேட்டியை கையில் எடுத்துகிட்டு போய் ரம்ஜான் முடிஞ்சு சந்தையில் விற்றுருவார். அவருக்கு தேவை 4 வேட்டி. என்ன தேவையோ அதை அறிந்து செய்யப்படலை. நான் சொல்ல வர்றது என்னென்னா, 25 வருஷமாக சில பேர் இந்த சமுதாயத்தில் வேட்டி வாங்கிட்டே இருக்கிறாங்க, 25 வருஷமாக சில பேர் இந்த சமுதாயத்தில் சேலை வாங்கிட்டே இருக்காங்க. உன்னுடைய 100 பேர்த்துக்கு சில்லறையாக நீ 50-50 ரூபாயை பிரித்து கொடுத்திய, அதை எடுத்து ஒட்டு மொத்தமாக ஒரு குடும்பத்தின் வறுமையை போக்குவதற்கு, ஏன் உன் சொந்தத்திலேயே உள்ள ஒரு சொந்தத்தினுடைய வறுமை நீங்குவதற்கு அந்த பணம் செலவழிக்கப்பட்டிருக்குமானால் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி அல்லவா அது? காலம் பூரா வேட்டி வாங்குகிற, சேலை வாங்குகிற ஒரு சமுதாயத்திலவா நாம் உருவாக்கிட்டோம்? இதெல்லாம் என்னென்னா டிஸ்ட்ரிபியூட் குளறுபடிகள்னு சொல்லுவோம்.
செலவழிப்பது பெரிசெல்ல செல்வந்தர்கள், தகுதியும் தரமும் பார்த்து செலவழிக்க வேண்டும். நம்முடைய செல்வத்தால் செலவழித்தலால் ஒரு குடும்பத்தின் அல்லது ஒரு சமுதாயத்தின் ஒரு பகுதியின் ஒரு மஹல்லாவின் வறுமை போக்க நம் செல்வம் எந்த அளவிற்கு பயன்பட்டிருக்கிறது என்கிற அந்த நியதியிலே செலவழிக்க வேண்டும். இன்றைக்கு செலவழிப்பதிலே கூட ஏராளமான குளறுபடிகள். நன்றாக செலவழிக்கிற நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள், இல்லைன்னு சொல்லலை. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு கிணற்றுக்கு செலவழித்தது போல, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் செலவழித்தது போல, காலமெல்லாம் நிரந்தர தர்மங்களாய் நிறைய பேர் செலவழித்தது போல, தகுதி பார்த்து செலவழித்தவங்க இந்த சமுதாயத்தில் இல்லைன்னு இல்லை, பாராட்டாமலும் இருக்க முடியாது. சமீபத்தில் சென்னை கண்ட வெள்ளப்பெருக்கின் போது இங்கே எத்தனை செல்வந்தர்கள், அப்போதுதான் அடையாளம் தெரிந்தது நிறைய பேரை. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாரி கொடுத்தவர்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கான பெயர் புகழை தூக்கி நிறுத்திய பெருமை, அந்த பேரிடர் காலங்களில் அவர்கள் ஆற்றிய செல்வத்தினுடைய கடமையின் போது உணர முடிந்தது. முன்மாதிரி செல்வந்தர்கள் இவர்களெல்லாம். அடுத்து முன்மாதிரி பணக்காரனுடைய இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? வீண் விரயம் இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல் வாழணும். காசு கொடுத்ததுனால ஆட்டம் போடக்கூடாது. பேத்திக்கு காது குத்துறதுக்கு 10 லட்சம் ரூபா செலவில் மண்டபம், பேரனுக்கு சுண்ணத்து பண்ணுறதுக்கு அது இப்போ 10 லட்சம் ரூபா செலவில், யோசிக்க வேண்டும் அல்லவா? செல்வத்தை பெற்றவர்கள் ஆட்டம் போட துவங்கினால் ஒட்டுமொத்தமாக சமுதாயத்திற்கான தலை குனிவாது. அவ்வளோ பெரிய செல்வந்தர் நாம் முன்னால் சொன்னமே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு இஃப்தார் நேரத்தில் கொண்டு வந்து 1க்கும் மேற்பட்ட பதார்த்தங்களை வைத்தார்கள். நாமெல்லாம் இன்றைக்கி 10 சைட் டிஷ்ஷோடு நோன்பு திறக்கிறோம். நம்முடைய அதாவது திருமண மண்டபங்களில் வெஜிடேரியன் உணவுலேயே 32 சைட் டிஷ் இருக்குது. அல்லாஹு அக்பர். நான்வெஜ் சாப்பிட்றது இல்லைன்ட்டு இங்கே வர்றார்ல, இது அதை விட மோசமாக இருக்குது. அவ்வளவு தூரம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு பதார்த்தமோ ரெண்டு பதார்த்தமோ அதிகம் வச்ச உடனே கண்ணில் தண்ணி விட்டு அழுதாங்க. மதினால இவங்களை விட பெரிய பணக்காரர் கிடையாது. கண்ணு கட்டிய தூரம் வரை எவ்வளவு பெரிய சந்தைகள் இருக்குதோ அங்கெல்லாம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹுக்கு தனி மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கி லெவலில் சொல்ல போனால் இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் ரொம்ப மல்டிமில்லியனர்னு சொல்லலாம். அவ்வளவு பெரிய ஆள் ஒரு 2-3 உணவு வச்சுட்டாங்கன்னு உடனே இஃப்தாரில் அழுகிறாங்க அழுகிறாங்க. சொன்னாங்க, என்னுடைய தோழர் முசாப் இப்னு உமைர் போன்றவர்கள் உகது போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள். கஃபன் துணிக்கு கூட நாங்கள் வழி இல்லாமல் இருந்தோம். அவர் தலையை மூடனா கால் தெரியுது, காலை மூடனா தலை தெரியுது, கஃபனுக்கு கூட இல்லாமல் இருந்த இந்த சமுதாயத்தில் இப்படியெல்லாம் உணவா என்று கேட்பது ஏழை அல்ல, கோடீஸ்வரன். கோடீஸ்வரன் மிகப்பெரிய அளவில் செல்வத்தின் உச்சத்திற்கு போனவர்களினுடைய உயர்ந்த தன்மை, வரம்பு மீறாமல் வீண்விரயம் செய்யாமல் இருக்க வேண்டும். நாம் போடுற கல்யாண பத்திரிக்கை 100 ரூபாய்க்கு மேலே இன்னைக்கு பத்திரிக்கை. பாரக்கல்லாஹுலக்க வ பாரக்க அலைக்க வ ஜமா பைனக்குமா என்று நாயகம் வாழ்த்தினார்கள். யாருக்கு வாழ்த்தினாங்க தெரியுமா? யாருக்குமே தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவ்வளோ சிம்பிளாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹுன்னு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு விசாரித்து போட்டு ஆமான்னாங்க. அதுக்கப்புறம் வலிமா கொடுப்பான்னு கேட்டாங்க. அவ்வளவு சிம்பிளாக கல்யாணம் பண்ணவர். 6 தெரு தான் இருந்தது அன்றைக்கி மதினால. 6 தெருவில் எல்லாத்துக்கும் தெரியல கல்யாணம். அவ்வளவு சிம்பிளாக பண்ணவருக்கு பாரக்கல்லாஹுலக்க வ பாரக்க அலைக்குன்னு சொன்னாங்க. நாம் அதை இன்றைக்கி வால் போஸ்ட் மாதிரி பத்திரிக்கை அடித்து அதை போடுறோம், பாரக்கல்லாஹுலக்க வ பாரக்க அலைக்க. செல்வந்தன் ஆட்டம் போடக்கூடாது. ஆனால் இன்றைய திருமணங்களும் இன்றைய விசேஷங்களும் வைபவங்களும், அல்லாஹு அக்பர், முஸ்லிம் சமுதாயத்தினுடைய காசுகள் பாழாகுவது அவர்களின் வைபவங்களிலும் பண்டிகைகளிலும் என்று சொல்லத்தக்க அளவுக்கு செல்வந்தர்கள் வரம்பு மீறுகிறார்கள் என்றால் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும், வரம்பு மீறப்படுகின்ற செல்வம் அல்லாஹுவிற்கு எதிரானது. வரம்பு மீறப்படுகின்ற செல்வம் அல்லாஹுவுக்கு எதிரானது என்பது மாத்திரமல்ல, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதார கடமைகளை அவர்கள் செவ்வனே நிறைவேற்றவில்லை என்று ஆகிவிடும். அல்லாஹு பாதுகாப்பானாக. நம்முடைய சமுதாயத்தினுடைய செல்வந்தர்களை மிக திறமையாக, நேர்மையாக, அல்லாஹு ரசூல் சொன்ன பிரகாரம் செலவழிப்பதற்குள்ள நல்ல நசீபை அவர்களுக்கு தந்து பொருளாதாரத்தால் பாக்கியம் பெற்ற மேன்மக்களில் அல்லாஹ் அவர்களை சேர்ப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.